வடக்கு கிழக்கில் இந்திய அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டத்தை சர்வதேச செஞ்சிலுவை சம்மேளனம் பாராட்டியுள்ளது. இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச செஞ்சிலுவை சம்மேளனத்தின் செயலாளர் எல்ட்ஹார்ட் எஸ்சி இந்த பாராட்டை வழங்கியுள்ளார். போருக்கு பின்னர் வடகிழக்கின் அபிவிருத்திகள் குறித்து இந்திய நாளிதழ் ஒன்றுக்கு தகவல் வழங்கிய அவர், போருக்கு பின்னர் புனரமைப்பு பணிகள் 100% எதிர்பார்க்க முடியாது. எனினும் 45,000 வீடுகளை கொண்ட இந்திய வீடமைப்பு திட்டம் பாராட்டக்கூடியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதனையும் முடியாது என்று கூற முடியாது. சாதகமான செய்திகளுக்காக கடுமையான பிரயத்தனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று எல்ஹட்டாஜ் எஸ்சி குறிப்பிட்டுள்ளார்.